உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உங்களுக்கு உணர்த்தி, உங்கள் இளமையை உங்களால் நிரந்தரப்படுத்தி, உங்கள் குடும்பத்தில் உள்ள அன்பு, பாசம், நேசம், இன்பம் என்ற அமிர்தத்தை உங்களால் நிரந்தரப்படுத்தப் போகும் ஸ்ரீ ஆத்ம யோகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம முதல்ல வணங்கிறோங்க. என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்குகிறேன், பித்ருக்களை வணங்குகிறேன், என் உடலை நான் வணங்குகிறேன், பஞ்சபூதங்களாகிய இறைவனை வணங்குகிறேன். இப்போ வணங்கி முடிச்சாச்சு. அடுத்தது தியான நிலை. இந்த தியான நிலை என்பது எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம், அது மறுபடியும் சொல்கிறோம். ஏன்னா இந்த தியானம் என்பது நம்மளோட மூளை செல்களை ரெக்கார்டிங் பொசிஷனுக்கு வர வச்சிரும், பதிய வைக்கிற பொசிஷனுக்கு வர வச்சிரும். எப்படின்னா, சிதறி இருக்கும் எண்ணங்கள் அனைத்தும் ஒன்று குவிய வைத்து, அந்த ஒன்று குவிந்தவுடன் நம் மூளை செல்கள் விழிப்படையும். அதுதான் ரெக்கார்டிங் பொசிஷன். அப்போ நம்ம என்னென்ன சொல்கிறோமோ, என்னென்ன நம்ம பதிய வைக்கிறோமோ அது பதிஞ்சு அதற்கேற்றாற்போல் உடல் உள்ளுறுப்புகளை நம் மூளை இயக்கி கொண்டிருக்கும். அப்போ இந்த பிரெயின் நம்ம உடலை இயக்கணும் அப்படின்னா, உடல் உள்ளுறுப்புகளுக்கும் மூளைக்கும் உள்ள கனெக்ஷன்ஸில் தடைகள் இருக்கக்கூடாது. அந்த தடைகளை எடுப்பதற்காக நம் மூளையை நம்மளை ஆசனங்கள் செய்ய தூண்டிவிடும். அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு மூளையில் பதிய வைக்கிறதுக்கு தியானம். ஓகே, இப்போ நம்ம தியான நிலைக்கு வந்துட்டங்க. நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது அப்படின்ற எண்ணத்தில் உணர்வு கொடுக்கணும். நம்ம தியான நிலையில் ஒரு கால் மேலே ஒரு கால், உள்ளங்கை மேலே உள்ளங்கை, முதுகுத்தண்டை நேராக நிமிர்ந்து உட்காரணும். கண்களை அழுத்தம் இல்லாமல் சாஃப்டாக முடிக்கின்னு, நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது அப்படின்ற எண்ணத்தில் நம்ம உணர்வுகளை இணைக்க வேண்டும். ஒரு 10 times நீங்கள் சொல்லும் பொழுதே உங்கள் உடல் லேசாயினே வரும். உங்கள் உடல் லேசாயிடுச்ச உடனே தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் தியான நிலையில் முழுமை அடைஞ்சிட்டீங்க, உங்கள் எண்ணம் ஒருநிலைப்பட்டிருக்கு, உங்களோட மூளை செல்கள் விழிப்படைந்திருக்கிறது அப்படின்றத உணரலாம். இன்றைக்கி நாம் பருவ வயதினர், அதாவது எல்லாருக்கும், இந்த மனித இனம் அனைவருக்கும் அந்த பருவ வயதுன்னு ஒன்று வரும். அது வயது பொறுத்து இல்லைங்க, நம்ம வளர்ச்சியை பொறுத்து. அது அப்போ அந்த வளர்ச்சி வந்து நம்ம உடல் உள்ளுறுப்புகளின் உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய ஒரு வளர்ச்சி இருக்குது. அந்த ஒரு 16 வயசு 17 வயசு அந்த வயசுலலாம் வந்து உடல் உள்ளுறுப்புகளை தூண்டிவிடும் வளர்ச்சி. அது தூண்டி விடும் பொழுது நமக்கு என்ன தோணும், அதாவது ஆண்கள் இருந்தால் பெண்களை அவங்ககிட்ட பெண்கள்கிட்ட நல்லா பேசணும், அவங்களே பிடிக்கிறது, பெண்கள் இருந்தால் ஆண்கள். ஸோ இதில் வந்து அவங்க ஏற்றத்தாழ்வு அந்த எண்ணமே இருக்காது. யாருக்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், இதெல்லாம் கிடையாது. அவங்க உணர்வுகள் தூண்டி விடுவதால் அந்த பேச்சுக்கள் அதிகமாகிறது எல்லாத்தையும். ஸோ இதில் என்ன ஆகுது, இதில் அதிகமான பேர் என்னது, சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க, தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. அப்புறம் வீட்டில் கெட்ட பேர் வேறு, வீட்டில் இருக்கிற சூழ்நிலை அறியாமல் இதெல்லாம் நடக்குது. ஸோ இது எல்லாமே அவங்க உணர்ந்து செய்கிறாங்கன்னா, உடல் உள்ளுறுப்புகளின் உணர்வுகள் செய்ய தூண்டி விடுகிறது. அப்போ என்ன ஆகுது, அந்த உடல் உள்ளுறுப்புகளுக்கு வலிமை இருக்கு, ஆனால் தெளிவல்ல. உண்மையாக இல்லையா நீங்கள் பாருங்கள், அது தெளிவல்ல. அப்போ அது நம்ம தெளிய வைக்க, அது யாரால முடியும் அப்படின்னா, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. அப்போ அவங்களே அவங்கள யோசிக்கிற அளவுக்கு நம்ம அவங்க உள்ளுறுப்புகளை வலிமை கொடுக்கணும். அவங்க உள்ளுறுப்புகளை அவங்களே வலிமை கொடுத்து, அந்த உணர்வுகள் வரும் பொழுது அந்த உணர்வுகளினால் அந்த ஒரு பசி, அது ஒரு பசி, பருவ பசி, அந்த பசியை அது எந்த வயசில் அனுபவிக்கிறன்ற அந்த உள்ளுறுப்புகள் உறுதியாக இருந்தால் அவங்களுக்கு மூளையில் உணர்த்தும். அந்த மூளை உணர்த்துறோன்னா என்னாவது, இது காணல் நீர் மாதிரி இந்த பசி, உண்மையான பசி என்பது அவர்கள் திருமணம் ஆகினவுடன் கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது அந்த உணர்வு தான் உண்மையானது அப்படின்றத உணரத்துக்கு உள்ளுறுப்புகள் வலிமையாக இருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த உள்ளுறுப்புகள் வலிமைப்படுத்தணும். சாதாரணமாக பாருங்கள், உங்கள் குழந்தைங்க எல்லாருமே, அதாவது இந்த உலகத்தில் பிறந்த மனித இனம் அனைவருக்கும் அவங்கவுங்க குழந்தைங்க, குழந்த பிறந்தவுன்னா எழுந்து நடந்துடலாம், பேசிடலாம், எல்லாமே செய்துடல, ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு காலத்தில் செய்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அதை பார்த்து சிரிக்கிறது, பேசுறது, அடுத்தது சுவை உணர்வு, அடுத்தது சுடு உணர்வு, அதாவது தொட்டால் சுடும் இந்த உணர்வு, அடுத்தது நடக்கிறது, அடுத்தது படிக்கிறது, அடுத்தது வேலைக்கு போகிறது, இதே எப்படி தொழில் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே செய்கிறது, இதெல்லாம் எப்படி அப்படின்னா, அவங்களே செஞ்சுறாங்களா? இல்லை, அந்த குழந்தைகளின் தாய் தந்தையர்களால் மட்டும்தான் இது சாத்தியம். அதை வளர்க்குறாங்க பாருங்கள், தாய் தந்தைகள் மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தைக்கு தாய் தந்தை அவங்க வளர்க்கலை, அவங்க எங்கேனா இருக்காங்க, ஆனால் அதை வளர்க்குறாங்க பாருங்கள், அந்த வளர்ப்பினர் வளர்க்குறாங்க யாரும், அவங்களால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். அப்போ அந்த குழந்தையை அவங்க என்னென்ன சொல்கிறதோ என்னென்ன செய்தோ அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ண வச்ச தாய் தந்தை
இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்க. எதுக்கு? வாழ்க்கையிலே வாழ்வதற்காக, சுகமாக வாழ்வதற்காக, மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக, குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பதற்காக கல்வி அறிவை எல்லா அறிவும் அவங்க தான் அவங்களுக்கு தூண்டி விடுறாங்க. தூண்டி விட்டு அதில் ஈடுபட வைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம உடல் வலிமையாக இருந்தால் தான், நம்ம நீண்டாரோட இருந்தால் தான், உள்ளுறுப்புகள் நோய் இல்லாமல் இருந்தால் தான் இது சாத்தியம் என்பதை யாரும் உணர்த்தலை இது வரைக்கும். ஏன் உணர்த்தலை? அவங்களோட தாய் தந்தை, நம்ம அம்மா அப்பாவோட தாய் தந்தை, நம்ம தாத்தாவோட தாய் தந்தை, இவங்களை அவங்களுக்கு உணர்த்தலை. அதனால் அதை அப்படியே விட்டுட்டாங்க. அது விட்டுறவே இன்றைக்கி நிலையில் பாருங்கள், எப்போவுமே நம்ம உடல் உள்ளுறுப்புகளை கவனிக்கலன்னா இவ்வளோ நாள் இருந்த ஆட்டோமேட்டிக் பொசிஷன் எப்படி இருந்து பாருங்கள். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத நோய்கள், தேவையில்லாத தற்கொலைகள், தேவையில்லாத கொலைகள், இது எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதற்கு காரணம் நம் உடல் உள்ளுறுப்புகளின் வலிமை குறைவு அப்படின்னு நினைக்கல. இது விதி, அந்த விதி மேலே நம்ம எல்லோரும் படி போட்டுரும். அதனால் இதே பொசிஷன்லேயே எல்லாருமே வாழ்ந்துக்கினே இருக்காங்க. அப்போது ஒரு தாய் தந்தை நினைத்தால் குழந்தைகளிலிருந்து உடலை பராமரிக்கும் அந்த தத்துவத்தை அவங்க அடிப்படையாக பேஸ்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அதுக்கு அவங்க அம்மா அப்பா தாய் தந்தையும் உடலை பராமரிக்கணும். அப்போ தான் இது சாத்தியமாகும். எதுவுமே நம்ம அம்மா அப்பா கிட்ட தான் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு வருது, அதுதான் நம்ம மூளையில் பதியுது. அப்போ தாய் தந்தை உடலை பராமரித்து குழந்தைகளுக்கும் அந்த பராமரிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு நினச்சிங்களேன், அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வளர்ச்சி இருக்குது குழந்தைங்களுக்கு, அந்த வளர்ச்சியில் தெளிவு இருக்கும். அந்த தெளிவு இருக்கும் என்பது என்னென்னா, உடல் உள்ளுறுப்புகள் அவங்களால் பராமரிக்கப்படுவதால் அந்த உடல் உள்ளுறுப்புகளின் சக்தியை அவங்க உணர்ந்துக்கினே இருப்பாங்க. அந்த உடல் உள்ளுறுப்புகளின் மகிழ்ச்சியை உணர்ந்துக்கினே இருப்பாங்க. இனம் புரியாத மகிழ்ச்சி அவங்களுக்குள்ளே எப்பவுமே இருந்துக்கினே இருக்கும். ஏன்னா இது தெளிவான மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க உடல் உள்ளுறுப்புகளை பராமரிக்கிறதால அந்த உள்ளுறுப்புகள் வலிமையாக இருக்குது. சாதாரணமாக ஒரு 20, 25, 30 வயசு வரைக்கும் வலிமை இருக்கும் எல்லாருக்கும், ஆனால் அந்த தெளிவு இருக்காது, மனக்குழப்பங்களோட இருக்கும். ஆனால் நம்ம உடலை பராமரிக்கும்போது அந்த மனக்குழப்பங்கள் இருக்காது, தெளிவு இருக்கும். அப்போது அந்த தெளிவோடு உடலை பராமரிப்பவர்கள் அந்த டீன்ஏஜ், அந்த பருவ வயது வரும்பொழுது அந்த உணர்வுகள் எல்லாமே அவங்களோட வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எண்ணம், நம்மளால் மட்டும்தான் அந்த எண்ணத்தை சீர்படுத்த முடியும், அந்த எண்ணத்தை, அந்த நம்ம எண்ணத்தை நேர்படுத்த முடியும். அப்போது அவங்க உடலை பராமரிக்கிறதால அவங்களோட எண்ணம் என்னாகும், அந்த பருவ வயதில் வரும் உணர்வுகள் அனைத்தும் எந்த இடத்துல எப்போ அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த தெளிவு தெரியும். அப்போ என்னாவது, அந்த இடத்துல அது பசி இல்லை, காணல் நீர் அப்படின்றது ஈஸியாக உணர்ந்து அந்த நேரத்தில் படிக்கிறதுலையும், அடுத்தது தொழில் கற்றுக்கிறதுலையும், வாழ்க்கையில் முன்னேற்றத்துலேயும், தாய் தந்தையை மகிழ்க்கிறதுலையும் அதை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த டைம். அப்போ அந்த ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த டைம் நிறைய பேர் பயந்துருக்காங்க. அதாவது அம்மா அப்பாவுக்காக பயந்து இதெல்லாம் பயந்து செய்கிறாங்க. எது செய்கிறாங்க? உடலை பராமரிக்காதவங்க அம்மா அப்பாவுக்கு பயந்து அந்த டீனேஜில் இருக்குது எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி அப்படி இருக்காங்க. இதில் அப்படி அடக்க மாட்டாங்க, அம்மா அப்பாவுக்கு பயப்பட மாட்டாங்க, மரியாதை கொடுப்பாங்க, தெளிவான மரியாதை இருப்பாங்க. உடலை பராமரிக்கும் போது அந்த அம்மா அப்பாவுக்கு பயந்து யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, ஆனால் தெளிவு இருக்கும். இது பயம் இல்லை, மரியாதை. அந்த மரியாதை என்பது வேறு, பயம் என்பது வேறு. அப்போ அம்மா அப்பாவோட என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் அவங்க நிறைவேற்ற பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களால தான் நம்ம இந்த ஸ்டேஜ் வந்திருக்கோம் அப்படின்ற எண்ணம் தனியாக தெரியும் அவங்களுக்கு. எந்த வயசுலையுமே தாய் தந்தையோட உணர்வுகளை மதிப்பார்கள். ஏன்னா உடல் உள்ளுறுப்புகளை மதிக்கும் பொழுது தாய் தந்தை கொடுத்த இந்த உடலை மதித்து கொண்டே இருப்போம். அடுத்ததாக என்னாவது, அந்த ஸ்டேஜில் வளர்ச்சியில் அவங்களோட எண்ணம் ஈடுபடும். அடுத்ததாக அவங்களுக்கு திருமணம். அந்த திருமணமான பிறகு ஆண் பெண்ணாக இருந்தாலும் பெண் ஆணாக இருந்தாலும் ரெண்டு பேருமே திருமணம் நடந்த பிறகு இந்த உணர்வுகளை அனுபவிப்பார்கள். இதுதான் முறை, இதுதான் தெளிவு. அப்போ இந்த தெளிவுக்கு காரணம் முதல்ல யார், பேஸ்மெண்ட் யாருன்னா நம்மளோட தாய் தந்தை. அப்போ நம்ம அம்மா அப்பா சரிங்க, இவ்வளோ நாள் விட்டோம், குழந்தைங்கள பண்ணலை, இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் கற்றுக் கொடுக்கல, உடலை பராமரிக்கின்ற எண்ணமே கொடுக்கல. சரிங்க, இப்போத்துலேருந்து கொடுங்க, இந்த ஜென்ரேஷன்லேருந்து கொடுங்க. இப்போதுலேருந்து நீங்கள் உடலை பராமரிங்க, உங்களோட குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அடுத்தது அவங்க உடலை பராமரித்து அவங்க குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம், அடுத்த அடுத்த ஜென்ரேஷனில் அப்போ தெளிவோட வாழ்வாங்களா இல்லையா? 100% நம் உடல் உள்ளுறுப்புகள் வலிமையாக இருந்தால்தான் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் தெளிவாக இருக்கும், யாரையும் பாதிக்காது, நம்மையும் பாதிக்காது, இந்த உலகமே அமைதியடையும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற அன்பு, பாசம், நேசம், இன்பம் என்ற அமிர்தத்தை தேடிக்கொண்டு அலைபவர்களுக்கு உடல் உள்ளுறுப்புகள் வலிமையாக இருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நம்மிடமே, நம் குடும்பத்திலே அமிர்தம் இருக்கிறது. அதை நாம் சுரக்க வைக்க வேண்டும். அந்த எண்ணம் வந்து நம்ம உடல் உள்ளுறுப்புகளை நம்ம பராமரித்து குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சி அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்போ பருவ வயதில் வரும் அந்த எண்ணங்கள்,
அது தேவையில்லாத எண்ணங்கள். அது ஏன் தேவையில்லாத எண்ணங்கள் அப்படின்போது உடலை பராமரிக்கும் போது பராமரிக்காத போது தேவையில்லாத எண்ணங்கள், பராமரிக்கும் போது அந்த தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளுக்கு வராது. ஸோ ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் சொன்னோம் பாருங்க, அது உண்மையா இல்லையான்னு பாருங்க. இவ்வளோ நாள் உடலை பராமரிக்கல, இப்போ எந்த சிஸ்டத்தில் நம்ம வாழ்ந்து நிற்கும் பாருங்க. எல்லாரும் மகிழ்ச்சி இல்லாமல் நோயோடு தேவையில்லாத எண்ணங்களோடு குடும்பத்தில் குழப்பங்களோடு பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்போ நீங்கள் இதை விட்டுருங்க, இதுக்கோசம் நீங்கள் உடலை பராமரித்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறுதுன்னு பாருங்களேன். இதில் உங்களுக்கு என்னத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நேரத்தை, வேறு எதுவுமே இல்லை, வேறு பணம் அதெல்லாம் இல்லை, உங்கள் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் வரும் மாற்றங்கள், ஆட்டோமேட்டிக் மாற்றங்கள் எப்படின்னா, உங்கள் லைஃப் லாங் அடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே எதுலேயுமே போய் சிக்கிக்காமல், அந்த வயசில் எதுலேயுமே போய் சிக்கிக்காமல் தெளிவோடு குடும்பத்தின் மரியாதை மதிப்பை அதிகரித்து கொண்டே இருப்பார்கள். அந்த குடும்பத்தின் மரியாதை மதிப்பு என்பது என்ன, நல்லா பாருங்கள். நம் தாய் தந்தையை நாம் அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு அரவணைப்பது அதில் தெளிவாக இருக்கும், நம் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். ஸோ அதனால் அந்த பருவ வயதில் வரும் தேவையற்ற எண்ணங்களிலிருந்து நம்மை விடுவிக்க நம்மால் மட்டும்தான் முடியும். யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். அப்போ நம்மால் மட்டும்தான் முடியும் போது நம்ம உடல் உள்ளிருப்புகள் வலிமையாக இருக்கும்போது நம்ம சீரான சிந்தனையில் நாம் செயல்பட்டு கொண்டே இருப்போம். அப்போது அடுத்தடுத்த ஜென்ரேஷனை நாம் ஒவ்வொரு வருடங்களிலும் ஒவ்வொரு மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் என்பது தெளிவான மாற்றங்கள், முன்னேற்றமான மாற்றங்கள், குடும்பத்தில் ஒற்றுமையான மாற்றங்கள், நோயற்ற மாற்றங்கள், இது இருந்து கொண்டே இருக்கும். சந்தோஷமாக இருப்பாங்க குடும்பத்தில். வயதாவதால் நோய்கள் வருவதில்லை, உடல் உள்ளுறுப்புகளின் வலிமை குறைவதால் தான் நோய்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். முதுமை என்பது முற்றும் உணர்ந்த தன்மை, முடியாத தன்மை அல்ல. அந்த முற்றும் உணர்ந்த தன்மையை நாம் நிரந்தரப்படுத்துவதற்காகத்தான் நம் உடல் உள்ளுறுப்புகளை வலிமையாக இருக்க வைக்க வேண்டும். அதற்காக அரைத்து சுவைத்து உண்ணும் உணவு, ஆழ்ந்த சுவாசம், தினசரி ஆசனங்கள், தியானம், நடைபயிற்சி, இந்த அஞ்சத்தை நம்ம மேற்கொண்டு பஞ்சபூதங்களோடு பஞ்சபூதங்களாக இணைந்து வாழலாம். இனிமேல் அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து, இந்த ஜென்ரேஷன்லேருந்து பருவ வயதினர் எதனா போய் எங்கன்னா மாட்டிக்கிறாங்கோ, எதனா பிரச்சனைகள் இருக்காங்க, அந்த பிரச்சனையே இருக்காது, இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஏன்னா அவங்க உடல் உள்ளுறுப்புகளை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க உடல் உள்ளுறுப்புல உணர்வை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க உடல் உள்ளுறுப்பு தேவைகள் கிடைக்க வைக்கிறாங்க, அந்த உடல் உள்ளுறுப்புகள் வலிமை நிரந்தரமாக்கிட்டாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து, இந்த ஜென்ரேஷன்லேருந்து. அதுக்கு நாம் தான் காரணம், நாம் ஒரு எடுத்துக்காட்டு, நாம் சாதித்து கொண்டே இருப்போம். நம்ம மனித இனத்தை முழுமையாக சாதிக்க வைத்து கொண்டே இருக்கும். நாம் ஐந்தறிவு ஜீவன்கள் அல்ல, நாம் ஆறாவது அறிவை பெற்ற புனிதமான மனித பிறவியான நாம் இறைவன் கொடுத்தது மனித இனம். இந்த புனிதமான மனித பிறவியை நாம் முழுமையாக ஆறாவது அறிவை பயன்படுத்தி கொண்டு சிந்தித்து கொண்டே நாம் சிந்தித்து கொண்டே இருப்பது, அதுக்குன்னு டைம் நம்ம ஒதுக்கணும் தேவையில்லை, சாதாரண சிந்தனை வந்துடும். அந்த சிந்தனை தெளிவான சிந்தனையாக இருக்கும், ஏன்னா உடல் உள்ளுறுப்புகளை பராமரிப்பதால். அதனால் நம்ம நீண்டாரோடு நோயற்ற தன்மையோடு இளமையோடு மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கலாம், இன்பத்தை அனுபவித்து கொண்டே. இறைவன் இன்பத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம், அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.